சிரிச்சிடுவார் மொரச்சிடுவார் சிரிச்சிடுவார் மொரச்சிடுவார் சின்ன சின்ன சேட்ட செய்வார் கோபக்கார ஆனா கோபக்கார இவர் கோபக்கார மச்சானும் இல்ல வார்த்தைகள் கண்டிப்பா சொல்லிருப்பாரு. அவங்க மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பர் சிங்கர் டயத்துல வந்திருந்தாங்க. அப்போதே சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு பாட்டு பாடியிருந்தோம் ஒரு முன்னால் அந்த காட்சியோட நான் சொன்னேன் இந்த புள்ள இருக்க போகிற பாட்டு அதை பாடி இருக்கும்போது சொன்னாங்க இவங்க பாடுறத விட அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு நடிச்சுட்டே பாடுறது பெரிய விஷயம் நாங்கள் பாடுறோம். அப்போதான் முன்னாடி தான் யாரோ சொல்லியிருந்தாங்க பாடிட்டு எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சும்மா எதார்த்தமா ஒரு கமெண்ட் இதுக்கு முன்னாடி வந்த பாட்டுக்கு. அடுத்து நாங்க கரெக்டா பாடிட்டே நடிச்சோம் அந்த பாட்டுக்கு. இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் பாடிட்டே நடிக்க முடியாது. இன்னொன்னு நாங்க சொன்னோம் பிரியங்கா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இவங்க ரெண்டு வரி பாடுவாங்க நீங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் போடுங்க அப்படின்னு. ஏன் இங்க ஆடிட்டு நம்ம படத்துலயே ஆடிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன மாதிரியே பாட்டு பாட போறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பட் என்ன பாட்டு அப்படின்றது எங்களுக்கு தெரியாமே இருந்தது கொஞ்ச நாள். ஆனா இந்த பாட்டை கேக்குறப்ப இப்ப நீங்க சொன்னீங்க மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க இது நிறைய முறை பாடியாச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலா ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஒரு ரீமிக் வெர்ஷன் வந்து கேட்ட உடனே என்ன அவ அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் சின்ன பொண்ணு. சோ இந்த பாட்டு வந்து இந்த வரிகள் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்தது. அந்த சந்தியாவ லைன் கூட வந்து ரொம்ப ட்ரெண்டிங் தான். அந்த சந்தியா சிரிக்கிமவ சந்தியா யாரு மச்சா அப்படின்ட்டு அட ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படியா ஒருத்தர் போன் பண்ணி நீங்க எப்படி சிரிக்கிமவ சத்யான்னு எழுதலாம் என் மனைவி பேர் சத்யா பொண்ணு இல்ல என் நண்பன் பையன் அப்படின்னு வந்துரும். அதுக்கு ஒருத்தர் போன் பண்ணி ரொம்ப கோவப்பட்டு இருந்தாரா அந்த மாதிரி ஆபீஸுக்கு போன் பண்ணி நீங்க எப்படி சிரிக்கும சத்யான்னு எழுதலாம் என் மனைவி பேர் சத்யா தான் சத்யா புரிச்சு எல்லாம் போன் பண்ணா என்ன ஆகுறதுனாரா இது நம்மளுக்கு வெயிட்டிங்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குப்பா. அது வரைக்கும் நம்ம ஹாப்பியா இருக்கலாம். நல்ல தரமான பாடல்கள் அழகான ஒரு இனிமையான குரல்ல நம்ம கேட்க போறோம்னு நினைக்கிறப்போ இன்னைக்கா நாளைக்கா அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்னு தான் வந்து எங்களுக்கு தோணுது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா ஸ்வீட்டா இது வரைக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து உங்களோடய ஒரு பொண்ணா என கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆனா நேரம் தான் முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்னியஸ் யூடியூப் சேனல்ல எல்லாருமே பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஆங்கர் ரெடி. இதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு கலைஞர்களா வந்து மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்ல. கூடிய சீக்கிரத்துல ஒரு இசை ஆல்பம் ஒன்று வெளியிடுறது ஐடியாவில் இருக்கும். அதுக்கான பணி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுடைய ஆல்பம் ஏதாவது நீங்கள் பாடின சிடிஸ் ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு. நாங்கள் இதுக்கு முன்னாடி பாடியிருக்கோம் மண்ணுக்கு ஏத்தராக மனசுக்கு ஏத்தராகும்னு ஒரு ஆல்பம். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பண்ணோம். இப்போ புதுசாக இப்போ உள்ள அது இதுக்கு இப்போ உள்ள அந்த ஒரு பப்ளிசிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்னும் கிராண்டாக நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 பாட்டு இப்போதைக்கு நாங்கள் ரெடி பண்ணி அந்த வேலை போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் சூப்பர் ஆடியோவாகவும் வீடியோவாகவும்
ஓகே கண்டிப்பா வரும். அதே மாதிரி இப்ப சொன்னீங்க அந்த ஆல்பம் சாங், அது ஒரு சின்ன விஷயம் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். சென்னையில உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட், ஆக்சுவலா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், நிறைய அவங்களுக்கு பிரான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள போனா நிறைய சினிமா பாட்டுகள் வந்து நம்ம கேட்போம். அவங்க இதுல அங்கங்க டிவி வச்சு உங்களோட வீடியோஸ் மட்டும்தான் அங்க வந்து ஓடுது. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் வந்தவனே சொல்லணும்னு நினைச்சேன், பட் அதெல்லாம் பாக்குறப்ப நல்லா இருக்கு. இன்னும் நீங்க சிடி இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், வேற லெவல் போயிடும். ரொம்ப அருமையா இருந்ததுன்னா ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி அக்கா, தேங்க்யூ. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. இந்த மை போட்டு விட்டு ஓகே. நீங்களும் அடுத்தடுத்து வளர்ச்சி நோக்கி வெற்றியடைய கண்டிப்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா, தேங்க்யூக்கா, தேங்க்யூ சோ மச், நன்றி.